எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஹாசினி. இந்த கடையில நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா எந்த கடை அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில கடவுள் எனக்கு ரொம்ப பிளெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆசைப்படுவோம்? நிம்மதியா இருக்கணும், நல்ல தூக்கம் வரணும், எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கணும், முக்கியமா கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இது எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நடக்கும். இந்த கடைக்கு நான் வர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு எனக்கே தெரியல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இதனாலதானோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாவும் லிட்டரலி நான் அழுதுருப்பேன். இங்க ராஜிமா வந்து அவங்க கிட்ட நான் பேசும்பொழுதுதான் சரி ஓகே நம்ம அழக்கூடாது, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு. விளக்கு கடை அப்படின்ற இந்த கடைக்கு நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு முதல் காரணம் அம்பாள் மீனாட்சி தான். எந்த இடத்துல எப்போ நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேனோ என்னன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சு நம்ம ஆள் மனசுல போய் உட்கார்ந்து நம்மளுடைய எந்த விதமான ஒரு விஷயத்தையும் கடவுள்கிட்ட போய் சொல்லலான்ற மாதிரி இருந்த ஒரு அழகான மீனாட்சி வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓகே எப்படியும் கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு விளக்கு கடையில் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னு. அதற்கு மிகப்பெரிய காரணம் பாலத்திருப்புர சுந்தரி. எப்போவுமே ஒரு கடையில் வந்து இந்த பொருளை நாங்கள் விற்கிறோம், இது உங்கள் வீட்டில் வைங்க, இந்த மாதிரியான விளக்குகள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது, அம்பாள் வந்து இந்த உருவத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஓகே, அதெல்லாமே நீங்கள் எல்லா கடையிலையும் பார்ப்பீங்க. உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு கடை அப்படின்னு சொல்லணும்னா நான் அனுபவத்துல சொல்லணும் அப்படின்னா விளக்கு கடை தான். ஏன் அந்த உயிரோட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை உணர முடியுமா அப்படின்னா நிச்சயமா அந்த கடைக்கு வாங்க உணர முடியும். நான் அதை உணர்ந்தேன். அது உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். என்னம்மா நீ வந்து பேசணுன்றதுக்காக பேசிய அந்த கடையவே கிடையாது. நான் இங்க உள்ள நுழைஞ்ச போது இந்த கடையினுடைய பிரம்மாண்டம் அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று மனசு சொல்லிச்சு. என்னன்னா, இங்கே வா, ஏன் இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முதல் காரணம் பாலத்திருப்புர சுந்தரி. அதுக்கடுத்து இங்கே எத்தனையோ விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு வேணும், இல்லை ஆபரணமாக நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வந்து இங்கே முதல்ல வீட்டுக்குள்ளே நுழையும் போதே விநாயகர் சிலை ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாம் வந்து ஆபரணங்களாகவும் ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வரீங்கன்னே வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்குள்ளே வரும்பொழுது உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு உலகமே வேறு. அதை நான் அனுபவத்தால் நான் சொல்கிறேன். இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கடைகளில் வந்து இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அதெல்லாம் வாங்கி வைக்கலான்றதெல்லாம் தாண்டி இது என்னோட இடம், இது என் வீடு, என்னுடைய வீட்டில் இந்தந்த மாதிரி பொருட்களை நான் அழகுபடுத்தி தினமும் வந்து இந்த இடத்துல நான் அவ்வளோ ஒரு அழகாக இந்த இடத்த நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து மிகப்பெரிய ஒரு அருள் அனுகிரகம் ராஜியம்மா கிடச்சிருக்கு. நான் பேசும்பொழுது சொன்னேன், எப்படிங்க இந்த இடத்த இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட வந்துட்டு எனக்கு எந்த இடத்துலையுமே இது வியாபார நோக்கத்தோடு நீங்கள் ஆரம்பித்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு. இதெல்லாம் நான் உணர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த இடம் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைக்கும் உயிர் இருக்குது. இந்த இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு உயிரோட்டமும் அதுக்குள்ளே ஒரு எமோஷன்ஸும் கலந்துருக்கு. அதற்கு காரணம் பாராகி. நான் வந்தோடனே கேட்டேன், பாராகிக்கு இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். வாராகி யார் அப்படின்றத வந்து இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப எனக்கு ரொம்ப சரியலாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாராகிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்தது, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினை கொடுத்தது வாராகி அம்மன் தான். அந்த இன்சிடெண்ட் நான் ராஜிமாட்ட சொன்னேன். எனக்கு என்னன்னே தெரியலங்க, இங்கே நான் வந்து என்னுடைய கவலையெல்லாம் மறந்து நான் இங்கேருந்து பொருள் வாங்குறேன் வாங்கலை அதெல்லாம் அதுக்கு அடுத்து பொருளா பார்க்காம எல்லாத்தையும் உயிரா பார்க்க வச்ச ஒரு இடம் விளக்கு கடைன்றத நான் உணர்ந்திருக்கேன். ஈவன் எனக்கு இப்ப அழுதுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பாலத்திருப்புர சுந்தரிய நான் பார்த்து மயங்கி இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தெய்வீகத்தை நீங்க உணரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தெய்வம் எங்க இருக்கு, நம்மளுக்கு மனசு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா விளக்கு கிடைக்கும் வாங்க. ஏன்னா வியாபாரம் இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரமாவது மனசு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா எந்த ஓனர்ஸும் வந்துட்டு வந்து நம்மளை இவ்வளவு தூரம் ரிசீவ் பண்ணி
இந்த கடையுடைய அம்சமும் இந்த கடையில அவங்க வைத்திருக்கக்கூடிய அழகழகான சிலைகளும் இதை பத்தி வந்து விவரிச்சு பேசும்பொழுது இல்ல அப்படியா சொல்லுங்க கேட்போம். ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. நிஜமா நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விளக்கு கடைக்கு வாங்க. இது என்னுடைய ஆத்மார்த்தமா நான் உணர்ந்த ஒரு விஷயம். அதே சமயத்துல இங்க வந்து நிறைய சிலைகள், சுவாமி சிலைகள், நம்ம வந்து ஒரு கோயில் வைக்கிறோம்னாலோ, ஒரு சின்ன கோயில் வைக்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை அந்த கோயிலுக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்கு. அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது, கரெக்டாக எப்படி நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயமும் இங்கே அவங்க பண்ணுறாங்க. முக்கியமாக ராஜி மேடம் அவங்களே நேர்லேயே வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் என்கிட்ட இருக்கு, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது எவ்வளோ ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஐஸ்வர்யத்தோட நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக இதெல்லாம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்த நோக்கம் வேறையாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம இப்போ ஒரு சரஸ்வதி சிலையே எடுத்துட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா இதை நீங்க பாருங்களேன், இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன், இதை நீங்க எடுத்துட்டு போங்களேன், இதை எடுத்துட்டு போய் நீங்க மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு ரொம்ப தெய்வீக அம்சம் நிறைந்த ராஜிமா. இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலையில ஒரு விஷயம் கேட்டேன், என்னங்க உங்க கடல மட்டும் எல்லா சிலையும் அவ்வளவு அழகா சிரிச்ச மாதிரியே இருக்கு, ஒரு சிலை கூட நான் பார்த்தது கூட சில இடங்கள்ல இருக்கும் இல்லையா, சில நேரங்கள்ல வந்து கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், இல்ல ஒரு சில நேரத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்கல்ப்டிங்ல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக், ஆனா இங்க இருக்கிற எல்லா சிலையும் அழகா சிரிச்சு இங்க வா நான் உன் வீட்டுக்கு வரேன் என்னை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னு கேட்டேன், அவங்க ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, என் வீடு இதுதான், எனக்கு ரொம்ப நிறைஞ்சிருக்கிற இடமும் இதுதான், இவங்க எல்லாம் தான் என்னை சேர்த்து வழி நடத்துறது, இவங்களுடைய அருள் இல்லாமல் நான் வழி நடத்தவே முடியாது, அதனால நான் எனக்கு சரியா படலை அப்படின்னா அது அப்படிதான், அது சரியா படலைன்னா படலை தான், ஏதாவது ஒரு சில சிலைகள் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரும்போது இல்லையே அது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னா ஓகே பரவாயில்ல நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க, எனக்கு எது வேணுமோ என் வீட்டுக்கு நான் எவ்வளோ அலங்காரம் பண்ணி அழகாக வைக்கணுமோ அதை நான் கண்டிப்பாக கொண்டு வந்து இங்கே வைப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது 10/11 எல்லாத்தையும் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி வியாபாரம் பண்ணுறதுன்றது வேற, ஆனால் என் இடத்துல எல்லாருமே உங்களை வந்துட்டு ஐஸ்வர்யத்துக்காக தான் நான் உனக்கு கொடுக்குறேன்ற போது அழைக்கணும், உன்னோட பிரச்சனை என்னவா நான் உன் வீட்டுக்கே வரேன் என்ன ப்ராப்ளம் ஐ வில் சால்வ் இட் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி தான் எல்லா சிலைகளும் இங்கே இருக்கு. ஸ்பெல் பவுண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வார்த்தைகள் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே என்னோட மனசு அவ்வளோ எமோஷ்னலி ஃபில்டாக இருக்குது. இன்னைக்கு நான் பாடினதுக்கு காரணமும் பாலத்திருப்புர சுந்தரி தான், இங்கே நான் வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தமும் வாராகி தான், ஏதோ ஒரு வகையில் கடவுள் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இவ்வளோ நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதனால் நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு அழகான கோயில் கட்டவோ, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செட் பண்ணுறீங்க, என் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஐஸ்வர்யமும் அவ்வளோ அழகும் அவ்வளோ ஒரு கடாட்சம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக விலை கிடைக்குவாங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும்.